முருகனே, செந்தில் முதல்வனே, மாயோன் மருகனே, ஈசன் மகனே, ஒரு கைமுகன் தம்பியே, நின்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கை தொழுவேன் நான். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று புரட்டாசி 10 செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை. இன்றைய 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இது நீங்கள் மகிழ்ச்சியாக குதூகலமாக இருக்கக்கூடிய நாளாக அமைகின்றது. உங்களுடைய விருப்பங்கள் இன்றைக்கு நிறைவேறும். விரும்பியபடி உங்களுடைய நேரத்தை செலவு செய்யலாம். நினைத்ததை அடைவதற்கு உண்டான முயற்சிகள் பலிதமாகும். பிள்ளைகளை நினைத்து நீங்கள் சந்தோஷப்படுவது, பெருமிதப்படுவது, இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் இன்றைய நாளிலே நீங்கள் உத்தியோக ரீதியாக உயர்வு பெறுவது, சுயதொழிலே முன்னேற்றம் அடைவது, கல்வியிலே சிறந்து விளங்குவது, இவையெல்லாம் சாத்தியம். இன்றைய நாளிலே நீங்கள் அதிகம் பொழுதுபோக்கு, கேளிக்கை போன்ற விஷயங்களை கொஞ்சம் தவிர்க்கும் போது, அளவாக வைத்து கொள்ளும் போது சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆண்டாள் தாயார். ரிஷபராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் வீடு மனை சம்பந்தமான விஷயங்களிலே முடிவுகளை எடுக்கலாம். மனை வாங்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், அல்லது சொத்துக்களை விற்றுவிட்டு வேறு இடத்திற்கு குடிபெயர வேண்டும், வேறு சொத்துக்களை வாங்க வேண்டும், தொழில் தொடங்குதல், சுபகாரியங்கள் செய்தல் போன்ற விஷயங்களுக்குண்டான முயற்சிகள், இவற்றை இன்றைக்கு நீங்கள் செய்யும்போது பலன் கிடைக்கும். இடமாற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக இந்த நாள் அமைகிறது. தடைப்பட்ட காரியங்களை தொடங்குவதற்கு சிறந்த யோகம் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வராக சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் தன்னம்பிக்கையோடு காணப்படுவீர்கள். கடினமான வேலைகள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டாலும் அதை மனமு வந்து ஏற்றுக்கொள்வீர்கள். நம்முடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதாக நினைத்து கொள்வீர்கள். அதே போல் இன்றைய நாளிலே உங்களுக்கு போட்டிகள் ஏதாவது வந்தால் நீங்கள் கலந்து கொள்ளலாம். வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பேச்சுவார்த்தை மூலமாக காரியங்களை செய்து பலன் அடையலாம். பேச்சுவார்த்தை பலன் தரும். பேச்சுவார்த்தை மூலமாக ஒப்பந்தங்களை அடைவது, பிரச்சனைகளை தீர்ப்பது, கடன் பெறுவது, காரியங்களை சாதித்து கொள்வது, இவையெல்லாம் உங்களுக்கு யோக பலனாக இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. கடகராசி அன்பர்களே, இந்நாளிலே பணம் சம்பந்தமான விஷயங்களிலே உங்களுக்கு ஆதாயம் இருக்கிறது. பண வரவு நன்றாக இருக்கும். உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சலுகைகள், பணம் போன்ற விஷயங்களிலே தடை இருந்தால் அது விலகும். கூடுதல் வருமானம் பெறுவதற்கு உண்டான வழி என்ன என்பதை அறிந்து கொள்வீர்கள். உங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்வது, சாமர்த்தியமாக பேசி சமயோச்சிதமாக நடந்து காரியம் சாதிப்பது, குடும்ப நபர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பது, இவையெல்லாம் இன்றைக்கு நற்பலனாக இருக்கிறது. பேச்சிலே கவனம் தேவை. உங்களுக்கு எது பலன் தருமோ அந்த பேச்சை மட்டும் பேச வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்கள், தேவையற்ற பேச்சுகளை தவிர்க்கும் போது சிறந்த பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹயக்ரீவர். சிம்ம ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் உற்சாகமாக காணப்படுவீர்கள். எதையும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். செய்வன திருந்த செய் என்பதை நினைவில் கொண்டு செயல்படுவீர்கள். பிறர் உங்களை பார்த்து கற்றுக்கொள்வது, வியப்படைவது, உங்களை பாராட்டுவது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்கிறது. படிப்பதாக இருந்தாலும் கூட புரிந்து கொண்டு படிப்பீர்கள். செயல்களை ஆற்றும்போது முழு கவனத்தோடு செயல்படுவீர்கள். சிரத்தையாக அதில் ஈடுபாடு கொண்டு எந்த அளவிற்கு அதை சிறப்பாக செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள். அதனால் இன்றைய நாளிலே நீங்கள் முக்கிய பணிகளை, சவாலான செயல்களை எடுத்து செய்யலாம். அதிலே உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். கன்னிராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் பயணங்கள் சம்பந்தமாக திட்டமிடலாம். அதே போல் உயர்கல்வி சம்பந்தமாக முடிவுகளை எடுக்கலாம். குடும்ப நபர்களை பற்றி சிந்தித்து அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வது, அவர்களுக்கு தர வேண்டிய அனுமதியை தருவது, சிறியவர்களாக இருக்கும்போது குடும்ப நபர்கள் மூலமாக நற்பலனை அடைவது, இவையெல்லாம் இன்றைக்கு சாத்தியமாகிறது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு இன்றைக்கு வாய்ப்பார்கள். இன்று உங்களுக்கு அறிமுகமாகக்கூடியவர்களை நீங்கள்
சரியாக பயன்படுத்தி கொள்ளும்போது, பழகும்போது இருவருக்குமே பரஸ்பரம் நன்மை உண்டாகும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி. துளாராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் நல்ல ஒரு இலக்கை, கொள்கையை நிர்ணயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கையிலே நாம் எந்த நிலையை அடைய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும், இப்படிப்பட்ட விஷயங்களை சிந்திக்கும் போது சரியான ஒரு வழி உங்களுக்கு புலப்படும். அதே போல் இன்றைய நாளிலே நீங்கள் முடிவெடுத்து தொடங்கக்கூடிய ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்வீர்கள். அதற்கு உண்டான வைராக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு காரியத்தை நாம் செய்யக்கூடிய நாள் நேரத்தை பொறுத்து அது எந்த அளவிற்கு நமக்கு பலன் தரும், கை கூடுமா கூடாதா என்பதை புரிந்து கொள்ள முடியும். அப்படியாக இந்நாளிலே நீங்கள் உங்களுக்கு உண்டான இலக்கை நிர்ணயித்து அதற்குண்டான பயணத்தை தொடங்கலாம். அதற்கு உதவியாக, அதற்கு அருள் புரிவதாக இருக்கக்கூடிய வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்நாளிலே வேலை சம்பந்தமாக இருக்கக்கூடிய மனக்குறைகளானது அகலும். பிடிக்காத வேலையில் இருக்கிறீர்கள் அல்லது உங்களுடைய வேலைக்கு உண்டான சலுகைகள் கிடைக்கவில்லை, பாராட்டு கிடைக்கவில்லை, இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவர்களுக்கு அது தீரும். நல்ல உயர் அதிகாரி, நல்ல முதலாளி இவர்கள் மூலமாக அனுகூலத்தை பெறக்கூடிய யோகம் இருக்கிறது. அதே போல் வேலையை விட்டு மாற வேண்டும் என்றாலும் கூட இன்றைக்கு அது சம்பந்தமாக முடிவுகளை எடுக்கலாம். உங்களுக்கு தெரிந்த தொழிலை கொண்டு அதை சுயமாக செய்ய முடியுமா என்பதை பற்றியும் கூட இன்றைக்கு சிந்தித்து முடிவு செய்யலாம். இப்படியாக உங்களுடைய உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பம், சிக்கல், தடையானது தீரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர். தனுசு ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் பெரியவர்களிடத்திலே ஆசி பெற்று ஆலோசனை செய்து உங்களுடைய காரியங்களை செய்ய வேண்டியது அவசியம். நல்ல ஒரு குரு, உங்களுடைய நலம் விரும்பி இவர்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அப்படி தெரிந்து உங்களுடைய குழப்பங்களை அவர்களிடத்திலே சொல்லி தெளிவு பெற முடியும். இறை வழிபாடு செய்து அதன் மூலமாக தன்னம்பிக்கை பெறுவது, மன நிறைவு பெறுவது இவையும் சாத்தியமாகிறது. இந்நாளிலே நீங்கள் மனதை கட்டுப்படுத்த வேண்டும், அதே போல் குழப்பங்களை அகற்ற வேண்டும். இதை செய்யும்போது இது பயன் தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. மகர ராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் தன்னடக்கத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். விட்டு கொடுத்து போவதற்கு உண்டான கவனத்துடன் இருக்க வேண்டும். தேவையற்ற சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. உணவு கட்டுப்பாடு, பேச்சு கட்டுப்பாடு இவற்றை கடைபிடிக்கும் போது இது பயன் தரக்கூடிய நாளாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரபேஸ்வரர். கும்பராசி அன்பர்களே, இந்நாளிலே நீங்கள் பிறரிடத்திலே இருக்கக்கூடிய அணுகுமுறையை சரியானதாக வைத்துக்கொள்ள வேண்டும். யாரிடத்திலே எவ்வளவு பழக வேண்டும், எவ்வளவு பேச வேண்டும், இப்படிப்பட்ட விஷயத்தை சரியாக தெரிந்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். உங்களுடைய ரகசியங்களை, குடும்ப விஷயங்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வதை தவிர்க்க வேண்டும். அதே போல் பிறர் விஷயத்திலையும் ஆர்வம் காட்டக்கூடாது. இப்படியாக நீங்கள் சரியாக நடந்து கொள்ளும்போது இது பலன் தரக்கூடிய, தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படாத நாளாக இருக்கும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர். மீனராசி அன்பர்களே, இந்நாளிலே கடன் சம்பந்தமான பிரச்சனை அல்லது விரோதிகளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இவற்றிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கடன் இருக்கிறது என்று சொன்னால் அந்த கடன் எதனால் ஏற்பட்டது, ஏன் நஷ்டமானது என்பதையெல்லாம் நினைத்து கவலைப்படுவதை விட அதை அடைப்பதற்குண்டான வழி என்ன, எப்படி சம்பாதிப்பது என்று சிந்திக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அதே போல் விரோதிகள் என்று சொல்லும்போது அவர்களை வெல்ல முடியுமா முடியாதா என்பதை தெரிந்து முடியாத பட்சத்திலே விலகிச் செல்லக்கூடிய முடிவை எடுக்கலாம். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் காலபைரவர். இந்நாள் எல்லோருக்கும் ஏற்றம் தரக்கூடிய நன்னாளாக அமையட்டும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.